Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னும் பட்டமளிப்பு விழா குறித்து அறிவிக்கப்படாமல் உள்ளதால் மாணவர்கள் குழப்பத்திலும் வேதனையிலும் உள்ளனர். அதே நேரம் கண்டனம் தெரிவித்து இன்று மாணவர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். திருச்சியில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் 9 மாவட்டங்களில் 130க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் இறுதியாண்டு படிப்பு முடித்ததும் பட்டமளிப்பு விழா குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். அந்த வகையில் 38வது பட்டமளிப்பு விழா கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என அடுத்தடுத்து அறிவிப்பு வெளியிட்டு பின்னர் 2 தேதிகளிலும் நடத்தாமல் பின்வாங்கினர். இதனால் 2021-2022 கல்வியாண்டு முதல் சுமார் 2,00,000 மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்து பணம் செலுத்தியும் பட்டம் பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பட்டமளிப்பு விழாவுக்கு முன்பு வெளியிடப்படும் செய்திக்குறிப்பை பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்மையில் வெளியிட்டது. அதில் முனைவர் பட்டம் பெற இருக்கும் மாணவர்களும் 2023 கல்வியாண்டில் தரவரிசை தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களும் கடந்த 16 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு விடுபட்ட 2022 ஆண்டு மாணவர்கள், 2023 ஏப்ரலில் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களும் செப்டம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பின்படி பார்த்தால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா அடுத்த மாதம் இறுதிக்குள் நடக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. ஆனால் இதுவரை அதற்கான தேதி அறிவிக்கப்படாததால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் விரைவில் உரிய அறிவிப்பு வெளிவரும் எனவும் கூறினர். ஆனால் ஆளுநர் தேதி தராததே பட்டமளிப்பு விழா தாமதத்துக்கு முக்கிய காரணம் என இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து உடனடியாக பட்டமளிப்பு விழா நடத்த வலியுறுத்தி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முன்பு இன்று பட்டமிடும் போராட்டம் நடத்துகின்றனர். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Thirunelveli.